Hello students, welcome to Maths and Tamil channel. 12th standard Maths, application of differential calculus, exercise 7.8. A rectangular page is to contain 24 cm square of print. The margins of the top and bottom of the page are 1.5 cm. And the margins at other sides of the page is 1 cm. What is the dimension of the page? Show that the area of the paper used in minimum. இதை உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். இது ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர், ஓகேயா? இது ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர். இந்த ரெக்டாங்குலர் பேப்பர்ல ஒரு ரெக்டாங்குலர் பிரிண்டட் பேஜ் இருக்கு. இதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ என்னெல்லாமோ பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பேப்பர்ல, ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர்ல, ஒரு ரெக்டாங்குலர் பேஜ்ல பிரிண்டட் பேஜ் இவ்வளவுதான். நம்ம சில நோட்டீஸ் எல்லாம் பாப்பீங்க, இதுல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கேப்பும் இந்த கேப்பும் எதுவுமே இருக்காது, இந்த கேப்பும் இந்த கேப்பும் எதுவுமே இருக்காது, இது மட்டும் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேயா? இந்த ரெக்டாங்கிள இந்த லென்த்னு வச்சுக்கிறோம், எக்ஸ். பிரெத்த வந்து ஒய்னு வச்சுக்கிறோம், ஓகேயா? இந்த இடத்துல எவ்வளவு எவ்வளவு விடுறாங்களா மார்ஜின்? 1 சென்டிமீட்டர். இங்க 1 சென்டிமீட்டர். பிரெத்துல டாப் அண்ட் பாட்டம் 1.5 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர். புரிஞ்சுச்சா? நல்லா நான் சொல்றத. பிரிண்டட் பேஜும் ஒரு ரெக்டாங்குலர் சைஸ்ல தான் இருக்கு, பேப்பரும் ஒரு ரெக்டாங்குலர் சைஸ்ல தான் இருக்கு. இப்போ பிரிண்டட் பேஜினுடைய லென்த் எக்ஸ், பிரெத் ஒய். அப்ப அந்த பேப்பருடைய லென்த் என்னதான் இருக்கும்? எக்ஸ் பிளஸ் இங்க ஒரு ஒன், இங்க ஒரு ஒன், ஒன் பிளஸ் ஒன். அப்ப எக்ஸ் பிளஸ் 2 சென்டிமீட்டர் லென்த். பிரெத் எப்படி இருக்கும்? ஒய் பிளஸ் இங்க ஒரு 1.5, இங்க ஒரு 1.5, 1.5 பிளஸ் 1.5. அப்போ ஒய் பிளஸ் 1.5 பிளஸ் 1.5 3, ஒய் பிளஸ் 3 சென்டிமீட்டர். இது பேப்பர்னுடைய லென்த் எக்ஸ் பிளஸ் 2 சென்டிமீட்டர், பிரெத் வந்து ஒய் பிளஸ் 3 சென்டிமீட்டர். பிரிண்டட் பேஜுக்கு எக்ஸ் ஒய், ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கு. நான் தனித்தனியா பிரிண்டட் ஏரியா அப்புறம் ரெக்டாங்குலர் பேப்பர் இதை தனித்தனியா கண்டுபிடிப்போம். ஆனா நமக்கு என்னது மினிமம் கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த பேப்பர் யூஸ் இன் மினிமம். இதுதான் நமக்கு என்ன வேணும்? மினிமம் வேணும். இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் பேஜ், பிரிண்டட் பேஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஏரியா என்னதுன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். A rectangular page is to contain 24 cm square of print. அப்போ printed area first. நான் சொல்லிக் கொடுத்தது புரியுதா? இந்த இடம் printed area. Rectangular area, அது rectangular இருக்கு. Rectangular area of the printed page வந்து 24 cm. அப்போ rectangular area of rectangle என்னது? L into V. Length of the rectangle எப்படி எடுத்திருக்கேன்? X. Breadth of the rectangle? Y. அப்ப printed rectangular area என்னது? L into B. அப்ப X into Y. X into Y. இது வந்து எவ்வளவு? 24. ரெக்டாங்குலர் ஏரியா எவ்வளவு? 24. அப்ப XY equal to 24. ஓகேயா? பிரிண்டட் ரெக்டாங்குலர் ஏரியா 24. 24 equal to XY. அப்ப XY equal to 24, இதை ஒன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த XY equal to 24ல நான் Y எப்படி எழுதலாம்? Y equal to 24 by X ன்னு எழுதலாம். இத 2 னு வெச்சுக்கறேன். சரி, பிரிண்டட் ஏரியா. இன்னும் ரெக்டாங்குலர் பேப்பர், இந்த பெரிய இந்த பேப்பர் பார்க்கறோம். அதுக்கு லெந்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பேப்பருக்கு என்னது? எக்ஸ் பிளஸ் 2 சென்டிமீட்டர். பிரெத் எவ்வளவு? ஒய் பிளஸ் 3 சென்டிமீட்டர். அப்ப ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பேப்பர் எல் இன்டூ பி. இது இதுக்கு என்னது? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிளுக்கு எல் இன்டூ பி. இதனுடைய எல் என்னது? எக்ஸ் பிளஸ் 2. இதனுடைய பிரெத் என்னது? ஒய் பிளஸ் 3. இன்னும் கொஞ்சம் கவனமா கவனிச்சுட்டு வாங்க. எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ 3 3x பிளஸ் 2 இன்டூ ஒய் 2y பிளஸ் 2 இன்டூ 3 6. இப்ப எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24, இது வந்து எப்படி? ஃப்ரம் 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24 எப்படி போட்டிருக்கேன்? ஃப்ரம் 1 பிளஸ் 3x பிளஸ் 2y. Y வந்து 24 பை எக்ஸ். Y வந்து 24 பை எக்ஸ் எப்படி? ஃப்ரம் 2.
plus 6. இப்போ, 3x first எடுதிக்கலாம். 24 plus 6, 30. 2 into 24, 48 by x. 3x plus first எடுதிலாம். 2 into 24, 48 by x. plus 24 plus 6, 30. இப்போ, a எடுதியாச்சா, a dash of x. first differentiation, second differentiation. first, a dash of x. 3x நா, 3. இது, plus 48 by x. 48 into 1 by x. அப்போ இதுக்கு formula என்னது? 1 by x power n. இதுக்கு minus n by x power n plus 1. Okay? அப்போ 1 by x power 1. 1 by x power 1. அப்போ 48 into minus n. n என்னது x power 1. அப்போ minus 1 by x power 1 plus 1. அப்போ 3 எடுதியாச்சி minus 48 into minus 1 minus 48 by x 1 plus 1 x square. Okay? இது director எடுது தெரியலாம். அன்னால் இது சொல்லிக்குட்துரா. அப்போ a double dash of x. திரும்ப நாம் என்ன செய்யும் differentiate பண்ணும். 3 ஏ differentiate பண்ணா 0. அப்போ என்ன இருக்கு minus 48 by x square. minus 48 into 1 by x square. இதே formula தான் n என்னது 2. minus 48 into minus 2 by x power 2 plus 1. minus into minus plus 48 into 2 divided by x power 2 plus 1 3. அப்போ a double dash of x 48 into 2 96 by x power 3. a dash of x a double dash of x கண்டுபிடுச்சும். கண்டுபிடுச்சும் பிறகு என்ன பண்ணும் a dash of x equal to 0. a dash of x என்ன 3 minus 48 by x square equal to 0. அப்போ minus 48 by x square equal to இந்த 3 அங்க போங்குது minus 3 ஆயிரும். minus cancel. இது அங்க போயிரும். x square into 3. 3 x square equal to 48. x square equal to 48 by 3. என்ன வரும் 16. அப்போ x square equal to 16. x equal to plus or minus 4. plus value மட்டுந்தான் எடுப்போம். x equal to plus 4. x equal to 4 இன் வந்துட்டு a dash of x equal to 0 ல அப்பிற a double dash of x இன்னது positive or negative கண்டுபிடிக்கினும் 96 by x cube 96 by நாம் என்ன படப்போனும் 4 cube plus 4 cube அப்பு கண்டிப்பா greater than 0 வாதாருக்கும் அப்பு positive புதிச்சா positive நு வந்தாலே என்ன கேட்டுக்காங்க area of the paper is minimum அப்போம் A is minimum at x equal to 4. A is minimum at x equal to 4. Substitute x. X கண்டு விட்சாத்தி. Substitute x in 2. X in 2 போட்டா y என்ன வருது? 24 by x. Y equal to 24 by x. 24 by 4. 24 by 4 என்னது? 6. Y equal to 6. 4, 6 are 24. Y 6 என்ன வந்துத்தி. இது வந்து X 4, Y 6 printed pageக்குதான். நம்ம paperக்கு கண்டுபிடிக்கினும். Area of the paper என்னது X plus 2 into Y plus 3. X என்னது 4 plus 2. Y என்னது 6 plus 3. அப்போ 6 into 9. ஓக்கையா? புரிதாமா 4 plus 2 6. 6 plus 3 9. 9 6 54 centimeter square, but நமக்கு இது கேட்கல. ஏரியாவ வந்து அவங்க கேட்கல. ஏரியா என்ன? Area of the paper used in minimum. இது நம்ம எழுதாட்டாலும் நமக்கு ஒன்று problem இல்லை. Area is minimum at x equal to 4 நெடுதிட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the dimension of the page of the paper? புரியதா? அப்போ, length of the paper. Length of the paper என்னது? X plus 2. breadth of the paper என்னது y plus 3 அப்பு length of the paper x plus 2 நா x என்னது 4 4 plus 2 equal to 6 centimeter breadth of the paper என்னது y plus 3 y என்னது 6 6 plus 3 equal to 9 centimeter இதான் dimension dimension நா length உம் breadth உம் நா okay length of the paper breadth of the paper தான் dimensions அப்பு length உம் breadth உம் 6 centimeter 9 centimeter நு கண்டுபிடுச்சுக்கும் இது எழுதனும் கிற necessity
கிடையாது. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.